நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, இப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்ற மாதிரிதான் அஸ்வின் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு திரும்ப வந்துட்டாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், மூணாவது டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது திடுதிப்புன்னு அஸ்வின் அவர்கள் இருந்துகிட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் எமர்ஜென்சினால இந்த டெஸ்ட் மேட்ச்ல இருந்து பாதியிலே விலகி வந்து போயிட்டாரு. இதை வந்து கேட்டவுடனே அவரோட ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னப்பா அஸ்வின் வந்து இந்த மாதிரி பாதியிலே டெஸ்ட் மேட்ச் எல்லாம் விட்டுட்டு போக மாட்டாரு, இந்த அளவுக்கு விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும், அவங்க அம்மா எப்படியாவது குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து இப்ப திரும்ப இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து ஜாயின் ஆயிட்டாருங்க. லஞ்சுக்கு அப்புறம் வந்து அவர் களமிறங்க போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதை வந்து கேட்டவுடனே உண்மையிலே நிம்மதியா இருக்குங்க. ஏன்னா அவர் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு திரும்ப வந்துட்டாரு அப்படின்ற சந்தோஷத்தை விட அவரோட அம்மாவுக்கு வந்து இப்ப குணமாயி அவங்க வந்து நார்மலா இருக்காங்க அப்படின்ற செய்தியை கேட்கும் போது ஒரு பக்கம் நமக்கு வந்து சந்தோஷமா வந்திருக்கு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னவுடனே ரொம்பவே பயமா இருந்துச்சு, ஐயோ என்ன ஆயிருமோ அப்படின்ற மாதிரி. இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சேஃபா இருக்கிறது ஒரு பக்கம் நிம்மதியா வந்திருக்கு. இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அஸ்வின் திரும்ப வந்திருக்குது மிகப்பெரிய அட்வான்டேஜா தாங்க வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இப்பவே நம்ம இந்தியா வந்து 400 ரன்னுக்கு மேல லீட் எடுத்துட்டாங்க. இன்னும் 500 ரன்னுக்கு மேல லீட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியா வந்து டிக்ளேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து பேட்டிங் பண்ணும்போது என்ன வந்து பண்ணுவாங்கன்னா, எப்பா ஸ்கோர் கொஞ்சம் அதிகமா இருக்கு, நம்ம எப்போ விளையாடுற மாதிரி பேஸ்பால் கிரிக்கெட்லாம் வந்து விளையாட முடியாது, நம்ம டிஃபென்சிவ் மோடா தான் வந்து விளையாடணும், மேட்சை வந்து டிரா பண்றதுக்காண்டியாவது வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானமான ஆட்டத்தை தான் வந்து வெளிப்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம 4 பவுலர்ஸை வச்சு மட்டும் பவுலிங் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 4 பவுலர்ஸும் வந்து டயர்ட் ஆயிடுவாங்க, விக்கெட்டும் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அஸ்வின் உள்ள வந்தாரு அப்படின்னா 5 பவுலர்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ரொம்ப அழகா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால இந்த மேட்சை வந்து நம்ம கொஞ்சம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா போன இன்னிங்ஸ்ல கூட வந்து அஸ்வின் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்தோம். ஆனா அஸ்வின் இல்லாததுக்கு தகுந்தாப்புல மத்த பவுலர்ஸ் வந்து அசத்தி மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாங்க. அதுவும் சிராஜை வந்து சொல்லவே வேணாம், ரோஹித் சர்மா வந்து சிராஜ் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, எப்பா அஸ்வின்லாம் இல்லப்பா, நீங்க தான்ப்பா ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு சிராஜை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா விக்கெட் எடுத்து வந்து அசத்திட்டாரு. இந்த சீரீஸ்ல விக்கெட்டே எடுக்காம இருந்த சிராஜ் அஸ்வின் இல்லைன்னே என் மேலதான் எல்லா பொறுப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நம்மளோட பவுலர்ஸ் வந்து அசத்திக்கிட்டு இருக்கப்ப அஸ்வினும் உள்ள வந்து சேர்ந்தாரு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பவுலிங்கை வந்து அசைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மிரட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்தியா எவ்வளோ ரன் எடுத்திருக்காங்கன்னா 314 ரன் வந்து எடுத்திருக்காங்க. இதனால 440 ரன் நம்ம லீடு வந்துட்டோம். இப்போ லஞ்சுக்கு அப்புறம் நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 ஓவர் T20 மோட்ல சும்மா குருட்டு சுத்து சுத்தி எப்படியாவது 500 ரன்னை லீடு கொண்டு வந்தவொடனே அப்புறம் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து பேட்டிங் பண்ண வந்து ஆரம்பிப்பாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் இங்கிலாந்து வந்து என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் சுப்மன் கில்லை நினச்சாதாங்க பாவமாக இருக்கு. மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிக்க வேண்டியவர், தேவையில்லாமல் ரன் அவுட் ஆயிட்டாரு. எப்படி போன தடவை வந்து சர்ஃப்ராஸ் கான் ரன் அவுட் ஆனாரோ அதே மாதிரி தேவையில்லாமல் ரன் அவுட் ஆகி அவரோட செஞ்சுரி வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.